தற்போதைய அண்மை செய்திகள். நடிகர் தனுஷ் தனது மகன் என்று உரிமை கோரி வழக்கு தொடர்ந்துள்ள கதிரேசன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்த கதிரேசன் மற்றும் மீனாட்சி என்ற தம்பதியினர் நடிகர் தனுஷ் தனது மகன் என வாரிசு உரிமை கோரி உயர்நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் கூட வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கானது தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் உள்ள நிலையில் மேலூரைச் சேர்ந்த தனுஷ் தனது மகன் என உரிமை கோரி வழக்கு தொடர்ந்த கதிரேசன் தற்பொழுது உடல்நலக் குறைவால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சில நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தான் கதிரேசனுடைய தற்பொழுது உடல்நிலை சரியில்லாத நடிகர் தனுஷ் தன்னுடைய மகன் என உரிமை கோரியுள்ள கதிரேசனுடைய டிஎன்ஏ பரிசோதனையை எடுத்து அதனை பாதுகாத்து வைக்க வேண்டும் என கோரி கதிரேசனுடைய தரப்பு வழக்கறிஞரான டைகர்ஸ் என்பவர் தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் ரத்னவேலை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். ஏனென்றால் தற்பொழுது உடல்நிலை குறைவால் இருக்கக்கூடிய கதிரேசனுக்கு ஏதேனும் ஏற்பட்டுவிட்டால் அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த வழக்கினுடைய பிரதானமான ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய கதிரேசனுடைய டிஎன்ஏ அடிப்படையில் தான் இந்த வழக்கு முக்கிய முடிவு எடுக்கப்படும், முக்கிய தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால் அவருடைய டிஎன்ஏ டெஸ்டை எடுத்து அவரை பாதுகாத்து வைக்க வேண்டும் என தற்பொழுது முதல்வரை சந்தித்து அவர் மனு அளித்துள்ளார். தொடர்ச்சியாக அவர் மனு அளிக்கும் போது அவருடைய கதிரேசனுடைய மனைவி மீனாட்சி மற்றும் சக வழக்கறிஞர்களும் கூட இருந்தார்கள். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கதிரேசனுடைய வழக்கறிஞர் தனுஷ் தன்னுடைய மகன் தான் என கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் தொடர்ச்சியாக உரிமை கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு நடைபெற்ற பொழுது தனுஷ் அவருடைய அடையாளங்களையும் லேசர் சிகிச்சை மூலமாக அளித்துள்ளதாக கூட தகவல் அளித்துள்ளோம். அது தொடர்பான வழக்குகளிலும் கூட தாங்கள் மனு பிறப்பித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று தற்பொழுது அவர் உயர்ந்த நிலையில் வந்த பின்பாக தனது பெற்றோர்களாக கருதக்கூடிய கதிரேசனை அவர் சந்திக்க மறுப்பதாகவும், எனவே இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது, இந்த வழக்கில் உரிய தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பதால் கதிரேசனுடைய டிஎன்ஏ சோதனையை எடுத்து பாதுகாக்க வேண்டும் என தாங்கள் மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் தன்னுடைய மகன் என உரிமை கோரி தொடரப்பட்ட வழக்கு தாக்கல் செய்துள்ள கதிரேசன் தற்பொழுது உடல்நிலை குறைவால் சிகிச்சை பெற்றுள்ள நிலையில் அவருடைய டிஎன்ஏ டெஸ்டை எடுத்து பாதுகாக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.